இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி எப்படி பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடி ஆன்லைன் அப்ளை செய்து வாங்குவது அதை பற்றி தான் பார்க்க போறோம். இதில் நிறைய பேர் ஓட்டர் ஐடி ஆன்லைன் அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஓட்டர் லிஸ்ட்லேயே அவங்களுடைய பெயர் வந்திருக்கும், ஆனால் அவங்களுடைய வீட்டுக்கு ஓட்டர் ஐடி வந்திருக்காது. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு போஸ்ட் மூலமாக இந்த ஓட்டர் ஐடி சென்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் 30 ருபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓட்டர் ஐடி மிஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு NVSP சொல்லி டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே www.nvsp.in சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே அந்த வெப்சைட்டோட அப்பியரன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஓட்டர் போர்ட்டல் பீட்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்ட் கேப்சா என்டர் பண்ணி லாகின் கொடுத்துக்குங்க. அப்படி உங்களுக்கு இதில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லைனா க்ரியேட் அன் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக், ஜிமெயில், லிங்க்டின், ட்விட்டர் இதன் மூலமாகவும் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலாக நம்மளுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணி நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இமெயில் ஐடி மூலமாக ஓப்பன் பண்ணுறேன். உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்லும். உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், நெக்ஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லிருப்பாங்க. இதிலெல்லாம் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ண பிறகு மேலாக ஃபீமேலான்னு கேட்பாங்க. இப்போ மேலாம் மேல் கொடுத்துட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். அது க்ரியேட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நியூ ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன், கரெக்ஷன் இன் ஓட்டர் ஐடி, ஷிஃப்ட் டு அதர் பிளேஸ், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய நேம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இல்லைனா உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண மாதிரி இருக்கும். ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா எஸ் ஐ ஹாவ் ஏ ஓட்டர் ஐடி நம்பர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து அதில் என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஃபெச் டீட்டெயில்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வி ஃபவுண்ட் திஸ் ரெக்கார்ட்னு சொல்லிட்டு வரும். அது வந்த பிறகு ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸ் வந்துடும். உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்துடும். அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் கண்டினியூன்னு வரும், அதை செலக்ட் பண்ணோடனே கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 2878 42 அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓடிபி வெரிஃபை ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஓட்டர் ஐடி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு மிஸ்ஸிங் அந்த மாதிரி என்ன ரீசனோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓட்டர் ஐடி கார்டு மிஸ்ஸிங் சொல்லி என்டர் பண்ணுறேன். அதை என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கன்யூ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எதன் மூலமாக ஓட்டர் ஐடி கலெக்ட் பண்ணணும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சிஎஸ்சி, பை போஸ்ட், பிஎல்ஓ, இதில் வந்து நீங்கள் போஸ்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. இது மட்டும்தான் உங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கு வரும், மற்ற எல்லாமே நீங்கள் ஆஃபீஸ் போய் வாங்குற மாதிரி இருக்கும். 30 ருபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிருப்பாங்க டெலிவரி சார்ஜ். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது, ஆன்லைன் பேமெண்ட் கிடையாது. ஆஃப்லைன் பேமெண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு போஸ்ட் வந்த பிறகு நீங்கள் பே பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் ஓட்டர் ஐடிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் யுவர் அப்ளிகேஷன் வரும்,
அந்த மாதிரி வந்துட்டால் உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷனோடைய ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு மெசேஜாகவும் வந்துடும். அதை நோட் பண்ணி வச்சுங்க, அது இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓட்டர் ஹெல்ப்லைன் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது அப்ளிகேஷன் என்டர் பண்ணிவிட்டு ட்ராக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா சப்மிட்டட்னு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட்னு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் சப்மிட் மட்டும்தான் பண்ணுறீங்க, ஒரு ஒன் வீக்குள்ளே அக்செப்ட் பண்ணால் அக்செப்ட், ரிஜெக்ட் பண்ணால் ரிஜெக்ட்னு வரும். இதில் உங்களுக்கு அக்செப்டன் வந்துச்சுன்னா ஒரு 7 to 15 டேஸ்க்குள்ளேயே உங்களுடைய பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடி உங்களுடைய வீட்டு அட்ரஸ்க்கு டெலிவரி ஆகிடும். அந்த டைமில் மட்டும் நீங்கள் 30 ரூபீஸ் பே பண்ணால் போதும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் பிளாஸ்டிக் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.